الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال في الآية الأخرى ومن آياته خلق السماوات والأرض واختلاف أنسلتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين قال النبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله خير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் இறை வழிபாட்டினோடு சேர்த்து நம்முடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தல்புரிய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தின தலைப்பாக நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சி அன்னலார் சந்தித்த அபூர்வ மனிதர்கள். நேற்றைய தினத்தினுடைய டாப்பிக்கில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித படைப்பை படைத்து அந்த படைப்பில் அல்லாஹ் ஏராளமான வித்தியாசங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த வித்தியாசங்கள் மொழியால் இருக்கலாம், நிறத்தால் இருக்கலாம், குணங்களால் இருக்கலாம், சிந்தனையால் இருக்கலாம். இப்படி பல்வேறு வேறுபாடுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். இவை அனைத்துமே அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா பக்ராவினுடைய 274வது வசனம் என்ற செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் பேசிய வார்த்தைகள், அதற்கு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லிய பதில் எப்படி இருந்தது. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் ஒரு முறை வந்திருக்கலாம், அல்லது பல முறை கூட அல்லாஹுடைய தூதரிடத்திலே பேசியிருக்கலாம். ஆனால் செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் பேசிய அந்த அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், புகாரியினுடைய 4351வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமியத்து அபா சயீத் அல் குதிரி, அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கிறாங்க, பஅஸ அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் யமன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அலி ரலியல்லாஹுவை யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். யமனுக்கு அனுப்பி அங்கே இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை, ஜிசியாவுடைய பணத்தை வாங்கி வர சொல்வதற்காக ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. அதே போன்று கொஞ்ச நாள் கழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொருள்களோடு வந்தாங்க, நிறைய அந்த பொருட்குவியலோடு வந்தாங்க. வந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகஸமஹா பைன அர்பாத்தி நஃபரின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்தில் தேவையோடு இருந்த, காசு தேவைப்பட்ட, பொருளாதார தேவையோடு வறுமையில் இருந்த ஒரு சில மக்களை இனம் கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அதில் மொத்தம் 4 பேர். யாருங்கிற செய்தி எல்லாம் வருகிறது. இதில் யாரெல்லாம் இருந்தா, அர்பாத் நஃபரின் பைன உயனத் இப்னு பத்ர் வ அக்ரப் இப்னு ஹாபிஸ் வ ஸைத் அல் ஹைல் அல்கமா இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய 4 நபர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனிலிருந்து வந்த பொருளாதாரத்தை பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். அப்போ ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ் பார்க்கிறார் நேரா,
வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க, அந்த பொருளாதாரம் எல்லாம் ஷேர் ஆயிடுச்சு. ஷேர் எல்லாம் ஆன பிறகு அவர் அங்கே சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று சொல்கிறார், ஃபகால ரஜுலு மின் அஸ்ஹாபிஹி குன்னா நஹ்னு அஹக்கு பிஹாதா மின் ஹாவுலாய். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன இன்னார் இன்ன இன்ன இன்னாருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்களே, அவர்களை விட நாங்கள் தான் தேவையோடு இருக்கிறோம், அவங்களை விட வறுமையில் நம்ம இருக்கிறோம், அவங்களை விட காசு நமக்கு தேவை. இப்படி எல்லாம் இருந்தா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நான்கு நபர்களை தேர்ந்தெடுத்தார்களே என்று சொல்லி ஒரே ஒரு நபர் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேச ஆரம்பிக்கிறார். ஃபபலக தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி அப்படியே ரசூலுல்லாஹி போது, யார் ரசூலுல்லாஹ், அங்கே ஒருவர் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுறாரு, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் யமனிலிருந்து வந்த பொருளாதாரத்தை பங்கு வைத்தீர்களா இல்லையா? ஆம். நாலு பேருக்கு கொடுத்தீங்களா? ஆமா. அந்த நாலு பேருக்கு கொடுத்ததை வச்சு ஒருத்தர் சொல்றாரு, அவங்க எல்லாத்தையும் விட நான் தான் வறுமையில் இருக்கிறேன். உண்மையிலே உலகத்துடைய யதார்த்தம் அதுதான். சும்மா ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னா கோடீஸ்வரன் கூட கையெந்திடுவான் டப்புண்டு, அப்படிதானே? காசு இருக்கும், லட்ச லட்சமா இருக்கும், கோடி கணக்கில் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இஃப்தாருடைய நேரத்தில் கேவலப்படுத்திடுவாங்க, பார்த்துருக்கோமா இல்லையா? என்ன செய்வாங்க, வேஸ்ட் ஆகுது, வேஸ்ட் ஆகலங்கிறது ரெண்டாவது பட்சம். அவர் ஒரு கையில் சாப்பிட்டுட்டு இன்னொரு பேக்கெட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போவார். அந்த சாப்பாட்டினுடைய தேவை நிறைய பேருக்கு இருக்கும், வாங்க மக்கள் வருவாங்க. அதெல்லாம் இருந்தா கூட அதை எடுத்து அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்றதுன்னு செய்யுது, அது ஒரு திருப்தி, பார்க்குறோமா இல்லையா? ஏன் ஏற்படுது? அதுவே காசு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. காசு இல்லை, ஃப்ரீ என்று சொன்னால் லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் வரிசையில் வரிசையிட்டு நிற்பார்கள். ஏ சும்மா கிடைக்குது. அப்போ அந்த இடத்தில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இடத்துல இவ்வளவு பணம் வருதுன்னு தெரியும், நாங்கெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சோம், ரசூலுல்லா அவங்க வாட்டுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாங்களே, நமக்கு கிடைக்கலையே, இப்ப நம்ம தான் அவங்களை விட தேவை என்று அவர் சொல்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி போன உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி என்ன கேட்டாங்க, அலா தஅமூனனி வ அன அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, என்னையா சந்தேகப்படுறீங்க? எழுந்து வந்தாங்க ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு பத்தி கேட்டாங்க, என்னையா சந்தேகப்படுறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்குது? அமீனும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் என்ன நம்புகிறான், வானத்தில் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை நம்புகிறான், என்னையா நீங்க சந்தேகப்படுறீங்க, என்னை நம்பி என்னை நம்பி வானத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் எனக்கு வகை அனுப்பி கொண்டிருக்கிறான், என்னையா நீங்க சந்தேகப்படுறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தேகம் வருது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், கால ஃபகாம ரஜுல், ரசூல் இப்படி சொன்ன உடனே ஒரு நபர் எழுந்தார். யார் பேசினாரோ அந்த நபர் எழுந்தார். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, அவர் யார், அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, அவருடைய கண்ணம் எப்படி இருந்துச்சு, அவருடைய நெத்தி எப்படி இருந்துச்சு, என்ன முடி வச்சிருந்தாரு, ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு, எல்லா ஹதீஸ்ல வருது. ஏன், அவர் கொஞ்சம் விகாரமாக நடந்து கொண்டார், அந்த இடத்தில் வித்தியாசமாக பேசினார், அல்லாஹுடைய தூதருக்கே கோபம் வர்ற அளவுக்கு பேசினார். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அவரை பார்த்தோம், அவர் எப்படி இருந்தார் என்றால் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார், ஹாயிருல் ஐனைன், கண்ணு நல்ல புடைச்சிருந்தது, கண்ணு நல்ல புடைச்சிருந்தது, மஷ்ரிஃபுல் வஜஹத்தைன், ரெண்டு கண்ணங்களும் வீங்கி இருந்தது, நாஷிஜு ஜபஹா, பெரிய நெற்றி, கஃபுல் லஹயா, சிறிய தாடி, தாடி குறைத்தவராக, மஹ்லூக்கு ராஸ், மொட்டை அடித்தவராக, முஷ்மர் லிசார், ஆடையை வரிந்து கட்டியவராக ஒருவர் எழுந்து வந்தார். புரியுதா? அந்த நபரை பற்றி சஹாபாக்கள் முழு கேரக்டரையும் சொல்றாங்க, இவர் யாரு, எப்படி இருந்தாரு, பார்க்கறதுக்கு அவருடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் என்ன, எல்லாம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர் எழுந்து என்ன செய்தார், அதையும் சஹாபாக்கள் சொன்னாங்க. எழுந்தாரு, ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, நல்ல கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சாதாரண வார்த்தை அல்ல. இன்றைக்கு உலகத்தில் நமக்கு மத்தியில் இந்த வார்த்தையை பரிமாறிக் கொள்வோம் என்று சொன்னால்
நம்மில் சாதாரண மனிதர்கள், தவறுக்கு உட்படுத்தப்பட்ட மனிதர்கள், சந்தர்ப்பவாதிகள், தேவைகளுக்கு தவறுகளை சொல்லி செய்து விடுவோம், ஹராம்களில் ஈடுபட்டு விடுவோம், குற்றங்களை செய்து விடுவோம். யாரை சொல்றாரு? உலகத்திலேயே அல்லாஹுவை அதிகமாக பயந்த அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கிறார், இத்தக்கில் அல்லாஹை பயந்துக்கிடுங்க சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையாக கோபம் வந்தது. கோபம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வைலக், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அவலஸ்து அஹக்காஹலில் அர்லி ஐயத்தக்கில்லா, இந்த உலகத்தில் என்னை விட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நபர் உண்டா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹுவை பயந்துக்கிடுங்கன்னு சொன்னீங்களே, இந்த உலகத்தில் என்னை விட அல்லாஹுடைய அல்லாஹுவை பயப்படக்கூடிய நபர் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? நான் அவ்வளவு அல்லாஹுவை அஞ்சுகிறேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே, என்ன பார்த்தா இப்படி பேசுறீங்க என்று சொல்லி அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக தன்னுடைய சங்கடங்களை தெரிவித்தார். ஃம்மா வல்ல ரஜுல், அந்த மகன் அவர் என்ன சொல்லிட்டு வருவார், அப்படி போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி முடித்த உடனே பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ரத்தம் சூடேறிய நிலையில் இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு காலித் இப்னு வலீத்? இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்திற்கு வந்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். இஸ்லாமிய வரலாற்றில் போர்படை தளபதிகளில் மிகச்சிறந்த தளபதி சைஃபுல்லா காலித், காலித் இப்னு வலீத். அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படி சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹுடைய தூதர் முடித்துக் கொண்டார். ஆனால் காலித் இப்னு வலீதிற்கு அதை பொறுக்கவில்லை. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்கும் பொழுது கொஞ்சம் ரத்த சூடா இருக்கும், கொள்கையை ஆரம்பத்தில் ஏற்கும் பொழுது கொஞ்சம் ரத்த சூடா இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். என்றைக்கு ஏகத்துவத்தை முதலாவதாக படித்தோமோ, மக்கள் எல்லாம் அநியாயம் செய்யும் பொழுது என்ன மக்கள் இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை தப்பா விளங்குறாங்களே என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய இணைவைப்பையும் பார்த்து சங்கடப்படுவோம். யாராவது நாகூருடைய தர்காவை பற்றி பேசினால், எங்கேயாவது கந்தூரியை பற்றி பேசினால் ரத்தம் கொதிக்கும். இப்படி பண்றாங்களே, அநியாயம் பண்றாங்களே என்று சொல்லி சங்கடம் வருமா இல்லையா? எப்ப இதெல்லாம் வந்துச்சு? கொள்கையினுடைய ஆரம்பத்தில். இன்னைக்கு எல்லாம் பழகி போச்சு அப்படிதானே, இன்றைக்கு கொள்கை எல்லாம் அப்புறம், வேற ஏதாவது இருந்தா பேசுங்க, விளம்பரத்துக்கு ஏதாவது இருக்காத பேசுங்க, கொள்கை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ சொல்லி செகண்டரியாக அடித்து விடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு நாம் கொள்கையை வைத்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் அந்த மனிதர் பேசிய வார்த்தை ரசூலுல்லாஹ் கோபம் வந்துச்சு, அதையும் தாண்டி யாரு கோபம் வந்துச்சுன்னு சொன்னா, அங்கே நின்று கொண்டிருந்த காலித் இப்னு வலீத், யா ரசூலுல்லாஹ் என்ன பேசாம நிக்கிறீங்க, இப்படி ஒரு நடைமுறை நாங்க பார்த்துட்டு இல்லையே, யார சொல்லா அனுமதி கொடுங்கள், கழுத்தை எடுத்துறேன், என்ன யார சொல்ல பேசாம நிக்கிறீங்க, உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க என்று சொல்லி. இந்த உலகத்தில் உங்களை தாண்டி யார் அல்லாஹு பயப்படுறது? என்ன அல்லாஹுடைய தூதர் அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, யார சொல்லா அனுமதி கொடுங்கள், கழுத்தை எடுத்து விடுகிறேன், அவரை கொன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள், லா யா ஆலி யா காலித், காலித் வேண்டாம் அப்படி செய்யாதீங்க, லா அல்லாஹு அய்யகூன யுஸல்லி, இல்ல காலித் விட்டுருங்க, ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க விட்டுருங்க, அவரை பார்த்தால் தொழுகையாளியை போன்று தெரிகிறது. என்ன அடையாள ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்தா தொழுகையாளி மாதிரி தெரியுது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கா? ஒரு நபர் தொழுகிறாருங்கிறதுக்காக வேண்டிய ஏதாவது ஏதாவது மதிப்பு வச்சிருக்கிறோமா? அம்மதான் முடிஞ்சது என்ன, அவருடைய தொழுகையெல்லாம் அல்ல அங்கீகரிக்கவே மாட்டான். அது வேணா சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், அவரு சும்மா உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி எல்லாம், அவர் இங்க நடிக்கிறாரு, வெளியே வந்து பாருங்க, ஆபீஸ்ல வந்து பாருங்க, அப்ப தெரியும் என்ன கூத்து பண்றாருன்னு சொல்லி சொல்றமா இல்லையா? ஏன் தொழுகையாளிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மதிப்பு கிடையாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா காலித், வேண்டாம் காலித வேண்டாம் விட்டுருங்க, அவரை பார்த்தால் தொழுகையாளியை போன்று திருகிறது, விட்டுருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அப்பவும் பொறுக்கல, யா ரசூலல்லாஹ் சொல்லிய வார்த்தையை மறுபடியும் கவனியுங்கள், ஃபகால
யா ரசூலல்லாஹ் வக்கம் மின் முஸல்லின் யகூலு பிலிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி. யா ரசூலல்லாஹ், எத்தனையோ பேர் தொழுகிறாங்க இந்த மதீனாவுக்குள்ளார, சொல்ற வார்த்தை மறுபடியும் கவனிங்க, அவருக்கு அடங்கலை, கோபம் அடங்கலை, அவரை பார்த்தால் அவரை ஏதாவது செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆத்திரத்தினுடைய உச்சத்தில் சொல்லிய வார்த்தை வக்கம் மின் முஸல்லின். இதோ மதீனால எத்தனையோ பேர் தொழுகிறாங்க, எத்தனையோ பேர் தொழுகிறாங்க, உள்ளத்தில் உள்ளதையா நாக்கள் சொல்றாங்க, முனாஃபிக்கா இருக்காங்க. யார சொல்லலாம் முனாஃபிக்கா இருக்காங்க, இதே பள்ளியில தான் வந்து தொழுகிறாங்க, இங்கேயே தான் இருக்கிறாங்க, இங்கேதான் உங்களுடைய உபதேசங்களை கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. யார சொல்லலாம் வக்கம் மின் முஸல்லின், எத்தனையோ தொழுகையாளிகள் உண்டு, தொழத்தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் உள்ளது வேறு, நாவில் வெளிப்படுத்துவது வேறு. முனாஃபிக்கா இருக்காங்க யார சொல்லலாம், அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம போட்டு தெளிவோம், அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார சொல்லலா, நாம் அவரை தடை எடுத்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையின் பொக்கிஷம், அடுத்தவர் எப்படி இருக்கிறாருங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் தொழுகிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவர் கன்வீஸ் பண்ண பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா காலித், காலிதே வேண்டாம், இன்னி லம் உமர் அன் அன்குப அன் குலூபின் நாஸ் வலா அஷுக்க புதூனஹும். காலித் வேண்டாம், விட்டுருங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் சொல்லி எனக்கு கட்டளையாக்கல, இதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு ஏவல. ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவர் உண்மையா இருக்காரா பொய்யா இருக்காரான்னு சொல்லி அவருடைய நெஞ்சை கீறி பார்க்கவோ, வயிற்றை பிறந்து பார்க்கவோ, அதற்கெல்லாம் நபியா வரல, அதுக்கான நபி கிடையாது. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறார், ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், தொழுகிறார், அது போதும். அவரை விட்டுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யோசித்து பார்க்கலாம், கடமைப்பட்டிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் கடை நிலையில் வைக்க சொல்கிறது ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்க, அவர் தொழுகையாளியாக இருக்க, முஸ்லீமாக இந்த உலகத்தில் அறிமுகப்பட்டிருக்கும் பொழுது அவரை முஷ்ரிக் என்றோ முனாஃபிக் என்றோ அல்லது காஃபிர் என்றோ நேரடியாக சொல்வதற்கு நமக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படி அனுமதி இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள், அப்படிதானே ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா இல்லையா? அவரை பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்குது, அவருடைய கழுத்தை அறுத்துருங்க, சொல்லியிருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும், அவருடைய கருத்தை ஹாலித் இப்னு வலீத் அலைஹிஸ்ஸலாம் கருத்தை ரசூலுல்லாஹ் ஆமோதித்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஆமோதிக்கலையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை, விட்டுருங்க, நான் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டு யாருடைய நெஞ்சத்தை பிளந்து பார்ப்பதற்கும் யாருடைய வயிற்றை கிழிந்து பார்ப்பதற்கும் நான் இங்கே நபியாக அனுப்பப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் நாம் எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ மக்களுடைய வயிறுகளை கீறி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர் முஸ்லீமா, இவரிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா, இவருடைய நன்மை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை எல்லாம் இங்கேயே நாம் மார்க்கு போடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்யலையே, ரசூலுல்லாஹ் ஒருத்தரை காஃபிர் நேரடியாக சொல்லலையே, முஷிரிக்கு ரசூலுல்லாஹ் நேருக்கு நேராக முகம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே, சொல்வதற்காக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கவில்லையே, பிறகு நாம் சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி உண்டு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் வாழ்ந்த அபூர்வமான மனிதர்கள் இவர் ஒருவர். ரசூலுல்லாஹ் வேண்டான்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள், அது நடந்துச்சு. ரசூல் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இதோ இங்கே செல்கிறாரே, இன்னஹு யக்ருஜு மின் லஹி, இவருடைய சந்ததிகளிலிருந்து ஒரு சில மக்கள் வெளிவருவார்கள், அவர்கள் முனாஃபிக்களாக இருப்பார்கள், அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள், அவர்களை நீங்கள் கண்டால், ரசூலுல்லாஹி சொல்றாங்க இவருடைய சந்ததிகளில் ஒரு சில மக்கள் வருவார்கள், அவர்கள் மோசமானவர்கள், எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னா, ஹாதா கௌமுன் யத்ரூன கிதாபல்லா ரத்தபன் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும். அந்த மக்கள் யார் என்று சொன்னா, முஸ்லீமாக இருப்பார்கள், இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருப்பார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை இறங்காது, இங்கே நின்றுக்கும், ஓதுற வார்த்தைகளை இங்கே நின்றுக்கும், தொண்டை குழியை இறங்காது. அவர்களுடைய ஈமான் எப்படி வெளியே போகும்னா, வில்லிலிருந்து எரியக்கூடிய அம்பு எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த அளவிற்கு அவரிடத்திலிருந்து ஈமான் வெளியே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அப்படி இவர்கள் மாறுவார்கள். அப்ப நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, ஆது சமூதுடைய சமுதாயத்தில் அநியாயம் செய்த மக்களை எப்படி கொன்று குவித்தார்களோ அதே போன்று நீங்களும் கொன்று குவியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். ஏன்? அவங்கள்ட்ட ஈமான் இருக்காது, ஈமான் ஸ்திரத்தன்மை இருக்காது. குர்ஆனை படிப்பார்கள், உள்ளத்திற்கு வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இவர் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்த அபூர்வமான மனிதர்கள் ஒருவர். ஏன்? ரசூலுல்லாஹுவையே விமர்சனம் செஞ்சார். இந்த உலகத்தில் விமர்சனம் என்பதற்கா இல்லையா? நம்மில் யாருக்கும் அதை தாங்குவதற்குண்டான சக்தி கிடையாது. சக்தி இருக்கா? கிடையாது. யார்கிட்டையாவது நமக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது, அவர்கிட்ட நம்மளை பத்தி சொன்னாலே என்ன செய்யாது, நம்முடைய மனசு ஏத்துக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, 10 வருஷத்துக்கு நீங்க சொன்னீங்களா இல்லையா நான் மோசடி செஞ்சேன் சொல்லி, 10 வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போடுவோம். ஏன்? அவருடைய விமர்சனத்தை தாங்குவதற்குண்டான சக்தி நமக்கு கிடையாது, விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நமக்கு கிடையாது, அதை தாங்குவதற்குண்டான ஆற்றல் கிடையாது. நான் செஞ்சனா? ஆமா செஞ்சேன். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உண்டான செய்தி என்று சொல்வதற்கு தைரியம் கிடையாது. நான் செய்யல, நீங்க சொல்லக்கூடிய காரியம் போய் இதற்கு அல்லாஹ்விடத்தில் நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் என்று முன்னின்று பேசுவதற்கு நம்ம யாருக்கும் தைரியம் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விமர்சனத்தை ஏத்துக்கிட்டாங்க. உண்மை இல்லையா? தக்குவாவோட இருந்துக்கிறேங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தார், அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக விளங்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சிண்டு பிடிச்சி விடுறமா இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. அவர் அப்படி சொல்லியே இருக்க மாட்டார். அவரை பத்தி ஒருத்தர் வந்து சொல்லுவார், இவர் தான் உங்களை இப்படி பத்தி சொன்னார். என்ன பார்த்தா கேட்டுக்கணுங்க, காரியமா ஒண்ணு கேட்க வேண்டாம், சும்மா அப்படி கேட்கிற மாதிரி கேளுங்க. என்னது இது? உங்களதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை பத்தி சொன்னாரு, அவரு வெள்ளை கலர் கார்ல வருவார்னு சொன்னாரு, கிட்டத்தட்ட சால்மியால இருந்தா வரேன்னு சொன்னாரு, அவரு ஃபேமிலியா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுன்னு கூட சொன்னாரு. எனக்கு என்னவோ பார்க்கும் போது உங்களை தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு, உங்களை தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. எதுக்கும் பார்த்தா மெதுவாக கேட்டுக்கணுங்க, சொல்றமா இல்லையா? சொல்லப்பட்ட நபர் யாரை பத்தி தெரியாது, இவர் தானா அது தெரியாது. சும்மா கெஸ்ட் அடிக்கிறமா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு தான் பாவம், எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி அவர் தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அநேகமா அவர் உங்களை தான் சொல்லியிருக்கணும். எதுக்கு வேணா கேட்டு பாருங்க. நீங்க கேட்ட சங்கடப்பட்டீங்கன்னா அவருக்கு அவர் நண்பர், அவர்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுங்க. என்ன செய்யறோம்? சிண்டு பிடிச்சு விடுறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட விமர்சனங்களை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களையே விமர்சனம் செஞ்சாங்க. விமர்சனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஹதீஸ் இருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், நாம் செய்யாத தவறை ஒருவர் நம்மகிட்ட வந்து நீங்க செஞ்சீங்க தானே சொன்னா கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. விளக்கத்தை சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. அட இஸ்லாம் அதான் சொல்லுது, உங்களில் ரெண்டு பேருக்கு மத்தியில் பலகை இருந்தால், ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை இருந்ததுன்னா, சண்டை இருந்ததுன்னு சொன்னா, அவர்களில் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்து உங்களை அவர் தீண்டினால் அவரோட சண்டை போடாதீங்க, அவருக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருங்க, ஏதாவது நல்லது செஞ்சு விட்டுருங்க. அதுவே அவருடைய உள்ளத்தில் சின்ன உறுத்தலை ஏற்படுத்தும். இதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. ரெண்டு பேருடைய நட்பு பிரச்சனையா பிரியுது, பிரியும் பொழுது நீ அப்படி சொன்னே, நீ இப்படி சொன்னே சொல்லி சண்டை போடுவதற்கு பதிலாக அவர் சண்டையே போட்டால் கூட நீங்கள் அவருக்கு அதை விட ஒரு நன்மையை செய்து விடுங்கள், ஒரு நன்மையை செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்தில் புரிதலை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடம். அடுத்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுடைய 20699 ஹதீஸ். இங்க ஒரு மனிதர் வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் மிகவும் வித்தியாசமான கேரக்டர் இவர். எப்படி? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பள்ளியில் இருந்த தொழுகைக்கு பிறகு வேறொரு தொழுகை நடக்குது. எப்படி நடக்குது என்று சொன்னா, அன் ரஜுலின் மின் பனி சலமா யுகாலு லஹு சுலைம், இவரோட பேர் சுலைம், பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர். அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி வந்தாங்க, வந்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன முஆத் இப்னு ஜபல், அவங்களோட நண்பர் சஹாபி முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாருண்டா, யாத்தீனா பஅதனா நனாம். முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாருண்டா,
ரசூலுல்லாஹ்வோட தொழுகிறார், இஷா தொழுகிறார். இஷாவை தொழுதுட்டு வேறொரு பகுதிக்கு போறார், அவருடைய ஏரியாவுக்கு போறாரு. அங்க போய் அவர் மக்களுக்கு எல்லாம் தொலை வைக்கிறார். இப்பதான் பிரச்சனையே வருது ரசூலுல்லாஹ்ட்ட. யா ரசூலுல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் எங்கள்கிட்ட வர்றாரு, வந்து நைட்டு தொழுகைக்கு எங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. நாங்கள்லாம் தொழுக போறோம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் யார் என்றால் விவசாயிகள், விவசாயம் செய்யறோம், பகல் பூரா கஷ்டப்படுறோம், வெயில்ல ரொம்ப சிரமப்படுறோம். சிரமத்திற்கு பிறகு நாங்கள் இரவில் உறங்கிறதுக்காக வர்றோம். அந்த நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறார். தொழுக போறோம். அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப பெரிய பெரிய சூராக்களை ஓதுறாரு. பெரிய சூரா ஓதுறாரு யார சொல்லலா? சூரான எப்படி தொழ ஆரம்பிச்சாருன்னா, பக்ராவை தொடர்ந்து, ஆலி இம்ரானை தொடர்ந்து, நிசாம் சூரால பேர் மட்டும் இல்ல, சூரோட பேர் மட்டும் இல்ல, 280-230 ஆயத்து இருக்கு இல்லையா, ஃபுல்லா ஓதுறாரு. இரவு பூரா நின்று தொழுகிறார் யார சொல்லலா. ஒரு நாள் இப்படித்தான் நடந்தது. நான் என்ன செஞ்சேன், ரொம்ப வேலையை முடிச்சிட்டு வந்தேன், வந்தா தொழுகை நடந்துச்சு, தொழுகையில் போய் கலந்து கொண்டேன். அவரு பாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருக்காரு யார சொல்லலா, ஓதுறாரு ஓதுறாரு ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. நான் பார்த்தேன் கால் வலி, நிக்க முடியல, காலையில் ஃபுல்லா வேலை, தொழுகையை கட் பண்ணேன், தனியாக தொழுது வீட்டுக்கு போயிட்டு யார சொல்லலாம். இதுதான் பிரச்சனையா வந்திருக்கு. தனியாக தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தொழுகையை முடிச்சு வந்த உடனே அவர்கிட்ட சொல்றாங்க, முஆத் நீங்க தொழ வைக்கும் பொழுது ஒருத்தர் வந்தாரு, வந்து உங்களோடு சேர்ந்து தொழுதார், தொழுகை கொஞ்சம் லாங்கா போகவும் கட் பண்ணிட்டாரு, கட் பண்ணி தனியா தொழுதுட்டு போயிட்டாரு, தனியா தொழுதுட்டு போயிட்டாரு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவரை பார்த்தா நமக்கு என்ன செய்யல, ஒரு மூமின் மாதிரி தெரியல, ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனை, தொழுகையை கட் பண்ணிட்டு போனதற்கும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி முனாஃபிக்குன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ் போகுது. யார ரசூலுல்லாஹ், நாங்கள் காலையில வேலை செய்யறோம், நைட் எங்களை தொழுகைக்காக கூப்பிடுறாரு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, நீண்டு தொழுக ஃபதவ்வல அலீனா, ரொம்ப நேரம் என்று தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் என்னன்னு கேளுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கட் பண்ணாரு, அவர் முனாஃபிக்னு சொன்னார், எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ் அவரை ஓரமா நிக்க வச்சுட்டு முஆத் இப்னு ஜபல் அழைக்கிறாங்க, இங்க வாங்க, என்ன பிரச்சனை? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மக்களுக்காக தொழ வைக்க போனேன், எல்லாரும் நின்று தொழுதாங்க, அவர் தொழுகை கட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு வேற சூறாவே கிடைக்கலையா, பெரிய பெரிய சூறாவை ஓதுவீங்க, உங்களுக்கு இன்சிகாக் இல்லையா, சின்ன சின்ன சூறா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜில்ஜால் இல்லையா, இன்சிகாக் இல்லையா, சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் இருக்கத்தானே செய்கிறது, ஏன் தேவையில்லாம ஃபித்னா பண்றீங்க, குழப்பம் செய்யறீங்க, ஏன் மக்களை கஷ்டப்படுத்துறீங்க, பின்னாடி உள்ள மக்களை கவனிக்காம என்ன செய்யாதீங்க, தொலை வைத்து மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தாதீர்கள். உண்மை யதார்த்தம் தாங்க. இன்னைக்கு கூட நம்மிடத்தில் நடைமுறை சிக்கல் உண்டு. நடந்துருமா, தொலை வச்சிட முடியுமா ஒரு இமாமால? நடக்கவே நடக்க சாத்தியமே இல்லை, சாத்தியமே கிடையாது. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் எப்படி இரவு தொழுவார்கள், இந்த ஹதீஸ் அவர் எப்படி சொல்றாருண்டா, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தொழுகைக்காக போய் நின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூர பக்ரா ஆரம்பிச்சாங்க, தொழுகிட்டு இருந்தாங்க, 100 வசனாச்சு. ரசூலுல்லாஹ் தொழுவ ஓதும் பொழுது நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் 100 முடிப்பாங்கன்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் 101 தாண்டி போறாங்க. மறுபடியும் நான் நினைச்ச ரசூலா 200 முடிப்பாங்கன்னு சொல்லி, ரசூலா 201 தாண்டியும் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்ரா முழுவதுமாக முடித்து ஒரு ரக்அத் ருகூ செய்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரே ரக்அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்ரா முழுவதையும் ஓதி ருகூ செய்தார்கள். திரும்ப எழுந்து நின்று அதே மாதிரி பெரிய சூரா ஓதுனாங்க. சாத்தியமாகுமா? அது ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு ஓகே, நமக்கு எப்படி? ஒன்னா டண்டை காலி பண்ணுவோம், இல்லாட்டி இமாம தூக்குவோம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். இந்த டெண்டு வேண்டாமப்பா, இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு சொல்லி டெண்டை காலி பண்ணுவோம். இல்லைன்னா இந்த இமாம் சரியில்லை, ஒரு பெட்டிஷன் போட்டாதான் சரியாகும், அவருக்கு தெரியும் இஷ்டத்துக்கு ஓதுறதா, நமக்கு எல்லாம் கால் இல்லையா, வலிக்காதா, அப்பதான் பாப்பணுமோ. எத்தனை சஃப்ல வயசானவங்க எல்லாம் நிக்கிறாங்க, இமாமுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் அப்பொழுதுதான் வார்த்தைகள் வரும். இது யதார்த்தம், இதுதான்.
அவர் என்ன செய்யறாரு சொன்னா, இதே மாதிரி ரொம்ப அதிகமா ஓத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அலி அல்லாஹ்வை பார்த்து கடுமையா கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு கேக்குறாங்க, சின்ன சூரா இல்லையா உங்களுக்கு, ஏன் மக்களுக்கு மத்தியில குழப்பம் செய்யறீங்க என்று சொல்லி எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து விட்டு திரும்ப அவர்கிட்ட போனாங்க. அவர்கிட்ட போய், ஏன் தொழுகையை கட் பண்ணீங்க, ஏன் தொழுகையை கட் பண்ணீங்க, தொழுகையில நீங்க என்ன கேட்பீங்க, தொழுகை நீங்க என்ன கேட்பீங்க? அப்போ அவர் சொல்றாரு, மாதிரி மதந்தனத்துக்க உதந்தனத்து மாத். அவர் ஒரு அராபியும் கூட, கிராமப்புறத்து நபரும் கூட, அவ்வளோ நளினமால சகா கிராமப்புறத்து நபர்கள் பேச மாட்டாங்க, கொஞ்சம் ரஃபா பேசுற மாதிரி தான் இருக்கும். எப்படி பேசுறாங்கண்டா, ரசூலா கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க தொழுகையில் என்ன ஓதுவீங்க, தொழுகையில் என்ன ஓதுவீங்க, அஸ்அலுல்லாஹுல் ஜன்னா, நான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பேன், நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பேன், அதுக்கப்புறம் மாதந்தனத்துக்க உதந்தனத்து முஆத், நீங்க என்ன புலம்புவீங்க, முஆத் என்ன புலம்புவாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்ற வார்த்தை, நீங்க தொழுகையில நீங்க என்ன புலம்புவீங்க எனக்கு தெரியாது, முஆத் இப்னு ஜபல் என்ன புலம்புவாரு எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பேன், நரகத்திற்குண்டான பாதுகாப்பை கேட்பேன், அவ்வளவுதான், வேற எதுவும் நல்லாட்ட கேட்க மாட்டேன், தொடர்ந்துட்டு போயிருவேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்னத்தை புலம்புனீங்களோ அதே புலம்பல் தான் என்னோட புலம்பலும் முஆத் இப்னு ஜபலுடைய புலம்பலும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க எதை தொழுகையில புலம்புறீங்களோ அதே புலம்பல் தான் எங்களுக்கும், சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும் தான் எங்களை புலம்பலும், அதைத்தான் நாங்களும் புலம்புவோம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் சொன்னாங்க, அவர் சொல்றாரு என்ன சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்தவர் முனாஃபிக் என்று சொல்லிவிட்டார், என்னை பார்த்தவர் நிஃபாக் இருக்குன்னு சொல்லிவிட்டாரு, சத்தரவுன கதன் இதல் தக்கல் யவும் இன்ஷா அல்லாஹ் சொல்றாரு, என்ன பார்த்து முனாஃபிக்னு சொல்றீங்க, சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போங்க, சத்தரவுன கதன் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்க என்னை புரிந்து கொள்வீர்கள் சொல்லிட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பேசவும் இல்லை, போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு உஹதுடைய போர்க்களம் நடக்கிறது, உஹதுடைய போர்க்களம் நடக்கும் பொழுது போர் நடந்து முடிந்த உடனே கொல்லப்பட்டவர்கள் வரும் பொழுது வேண்டிய எல்லா மக்களும் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது, போர் முடிந்து நடந்து முடிந்த பிறகு கொல்லப்பட்டவர்கள் கொண்டு வரப்படும் பொழுது அங்கே இந்த மனிதரும் இருந்தார். தொழ முடியல கட் பண்ணிட்டு போனாரா இல்லையா, தொழுகைக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாரா இல்லையா, முனாஃபிக் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசினாங்களா இல்லையா, அவர் உஹதுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்திருந்தார். ரசூல மாது வர சொன்னாங்க, மாதம் வர சொல்லுங்க, வர சொன்னார், வந்து நின்றாங்க, யா முஆத், இவரை பார்த்து தானே சொன்னீங்க நீங்க, இவரை பார்த்து தான முனாஃபிக்குமா இருக்குன்னு சொன்னீங்க, கண்ணீர் வடித்தார் முஆத் இப்னு ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தவறிழைத்து விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை குற்றம் விளைவித்து விட்டேன், ஒரு நபரை பார்த்து அவர் யார் என்ன என்னன்னு தெரியாம அவரை தப்பா சொல்ற யார சொல்லலா, இவருக்காக அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி முஆத் இப்னு ஜபல் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு நபரை பார்த்து தப்பான வார்த்தையில் முனாஃபிக் என்று சொல்லிய ஒரே காரணத்திற்காக கண்ணீர் வடித்தார்கள். அவருக்கு தொழுகையில் நீண்ட நேரம் நிற்பதற்கு கால் வழியாக இருந்தது. ஆனால் அதை விட மிகப்பெரிய செய்தியாக போர்க்களத்திலே கலந்து உயிர் தியாகம் செய்வது அவருக்கு துச்சமாக இருந்தது. அதனால படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த அபூர்வமான மனிதர்கள் ஒருவர். யோசிக்க முடியுதா, இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரை சொல்றோம், நன்மைகளை பார்க்கும் பொழுது அவர்களை சரியில்லை, அவரும் சரியில்லை, நிர்வாகத்துக்கு போட்டுறாதீங்க சரியில்லைன்னு சொல்லி கட் பண்ணி விடுறோமா இல்லையா, எதை வச்சு, அவருடைய வெளிப்புற தோற்றங்களை வைத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, இந்த உலகத்தில் யாருடைய நன்மையையும் பார்த்து அவர் இப்படித்தான் நினைக்காதீங்க. ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில அமல்கள் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கஷ்டமாக இருக்கக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு லேசா இருக்கலாம், அப்படிதானே, இவரை பார்க்கும் பொழுது இவருக்கு தொழுகை கஷ்டமா இருந்துச்சு, எல்லாரும் தப்பா நினைச்சாங்க, தப்பா சொல்ல கூட செஞ்சாங்க, விமர்சனம் கூட பண்ணாங்க, ஆனால்
அவர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் நான் யார் என்பது இந்த உலகத்திற்கு புரிவதற்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த மக்கள் நான் முனாஃபிக் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். என்ன தருணம்? உஹதுடைய போர்க்களம் அல்லாஹுடைய பாதையில் வீரமரணம் அடைந்தார்கள். யாரையும் தயவு செய்து கேட்கிறேன், யாரையும் யாருடைய நன்மையும் வைத்து பேசிவிடாதீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நன்மைகளுக்கு சரியான முறையில் மார்க்கப்படுபவன். வேல்யூ அல்லாஹ்வால மட்டும்தான் சரியா வேல்யூ பண்ண முடியும். இந்த உலகத்தில் யாரும் யாரையும் சரியா வேல்யூ பண்ணிட முடியாது. நாம் தரம் தாழ்ந்தவராக நினைப்போம், அல்லாஹ் அவரை மிகச்சிறந்த மனிதராக வைத்திருப்பான். நாம் மிகச்சிறந்த மனிதராக இருப்போம், பார்ப்போம், அல்லாஹ் அவரை தரம் தாழ்ந்த நிலையில் வைத்திருப்பான். அப்படித்தானே யதார்த்தம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மூன்று நபர்கள் முகம் குப்பரை இழுத்து வரப்படுவார்கள். யார் அவங்க? சமுதாயத்தில் நல்ல பேர் உள்ளவங்க. அப்படிதானே? ஆலிம், ஒரு கற்று தேர்ந்த மார்க்க அறிஞர், ஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணித்த ஒரு முஜாஹித். அடுத்தது முன்ஃபிக், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரங்களை தான தர்மம் செய்தவர். சமுதாயத்தில் எல்லாம் பெரிய ஆட்கள் தானே, பெரிய ஆட்களா இல்லையா? படித்த அறிஞர், மார்க்க மேதை, பயான் பண்ணக்கூடிய தாயி, ஷேக், பெரிய நபர் தான், கண்ணியம் வாய்ந்தவர் தான், மரியாதைக்குட்பட்ட மனிதர் தான், சமூகத்தில் அங்கீகாரம் உள்ளவர் தான், பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுப்பவர், சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகமே செய்தவர், சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்கிறது. நாளை இவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முகம் குப்புற நரகத்தில் அல்லாஹ் இழுத்து வருவான். ஏ யாருக்காக செஞ்ச? நீ யாருக்காக செஞ்ச? யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் தானே பணத்தை வாரி வாரி கொடுத்த, நீ எனக்கு தரல, மக்கள்கிட்ட பப்ளிசிட்டிக்காக செஞ்ச. எல்லாரும் உன்னை மிகப்பெரிய ஜவாத், கொடையாளன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய், போன ரகத்துக்கு. யாரெல்லாம் உன்னுடைய மார்க்கத்தை தானே எடுத்து பிரச்சாரம் செய்தேன், மக்கள்கிட்ட பிரபலமாகணும், டிவியில வரணும், யூடியூப்ல வீடியோ இருக்கணும், சின்ன சின்ன ப்ரோமோ வீடியோக்களை மக்கள் பார்க்க வேண்டும், லைக்குகள் வந்து குவிய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய், கிடையாது, மதிப்பில்லை, தூக்கி இழுத்துருவான். பொருளாதாரத்தை கொடுத்தவர் ஆலிம் முஜாஹித். அல்லாஹ் யாரெல்லாம் உனக்காகத்தான் உயிரையே தியாகம் செய்தேன், உலகத்தில் மக்கள் உன்னை ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தாய், அதுதான், அதுதான் காரணம். இங்கே உனக்கு இடம் கிடையாதுன்னு அல்லாஹ் நரகத்தில் தள்ளிவிடுவான். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் யாரை மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து மதிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் மதிப்பதாக கிடையாது. இந்த உலகத்தில் யாரை நாம் கீழ்மட்டத்தில் வைத்து பார்க்கிறோமோ, கேவலப்படுத்துகிறோமோ, அவரெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி விடுறோமோ, அவர்களை அல்லாஹ் சும்மா விடுவதும் கிடையாது. மதிப்பிடுவதற்கு நாம் யார், நமக்கு என்ன தகுதி உண்டு? ரசூலுல்லாஹ்வை மதிப்பிடலையே. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவருடைய வரலாறு நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். யார் யாருடைய அமலை வைத்தும் இந்த உலகத்தில் யாருக்கும் நாம் விலை போட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து ஒருவர் வருகிறார், இவருடைய செய்தி சுனல் குபுரால் பைஹக்கியில் வரக்கூடிய செய்தி. ஜா ரஜுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஹைபர், ஹைபருடைய தினத்தில் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார். இவர் வரலாற்றில் ஒரே ஒரு செய்தி அவரை பற்றி வருது, சரியா? இவர் ஹைபருடைய போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்துல் ஹபஷியும், அபிசீனியா நாட்டை சார்ந்த ஒரு அடிமை, அஸ்வதுல் வஜ்ஹ், கருத்த முகம், நத்ன ராயஹா, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ரஸ்ஸியாப், உடைகள் எல்லாம் ஆடைகள் எல்லாம் கிழிந்த வடிவத்தில் ஒருவர் வருகிறார். வந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குந்து காஃபிரம் மஅஹுலாயில் யஹூத், இதோ அங்கிருக்கிற எது யஹூதிகளோடு நான் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருக்கிறேன். அங்கிருக்காங்களே யூதர்கள், அவங்களோடு சேர்ந்து நானும் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருக்கிறேன். வ அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஃபஹல் யா ரசூலல்லாஹ், இன் குத்தில் துமுல் யௌம் அவுதுகளில் ஜென்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் போரிலும் கலந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரணம் அடைந்தால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? அவருடைய கேள்வி, அவருடைய டவுட் இதுதான். யார் ரசூலுல்லாஹ், நான் கருப்பு,
நிறம் கருப்பு, அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ். என் பக்கத்தில் வந்தால் நறுமணமெல்லாம் அடிக்காது, துர்வாடை தான் அடிக்கும். நான் யூதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு காஃபிர். நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்று, இன்னைக்கே நான் போரில் கலந்து, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கலந்து மரணித்தால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவானா? இது அவருடைய கேள்வி. ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். திரும்ப யார சொல்லா, நல்ல பாருங்க, இன்னி அஸ்மதுல் வஜ், எல்லைய முகத்தை பாருங்க, நான் கருப்பன், நான் ரொம்ப கருப்பு, நெத்தன ராயிஹா, துர்நாற்றம், வரசு சியாப், ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அப்பவுமா உத்கில் அல் ஜன்னா, என்னையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துவானா? வகால நம், ஆமா உங்களுக்கும் சொர்க்கம் உண்டு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர் யார சொல்ல கையை நீட்டுங்கன்னு சொன்னாங்க, கையை நீட்டினாங்க. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஃபமாத ஷஹீத், எப்போ? அன்றைய தினம், ஹைபருடைய நாளில். ஆனால் இது நடக்குது, அன்றைக்குத்தான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார், அன்றைய தினம்தான் போர்க்களத்திலும் கலந்து கொண்டார், மரணிக்கவும் செய்தார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபகால நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹ்மிலூஹு இலா ஹைதமி ஃபவக்ஃப நபிய ஸல்லல்லாஹு, அப்படி தூக்கிட்டு போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை தூக்குங்க நாங்க நிக்க பிப்பட சொன்னானே, ஃபவக்ஃப நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று, ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அராக்கல் ஆன் குன்து நத்ர ராஹிஹா, குன்து நத்ர ராஹிஹா, இதோ இப்பொழுது பார்க்கிறேன், இப்பதான் பார்த்தவங்களே, துர்நாற்றத்தோடு இங்கே வந்தீர்கள். கது ஹசன் அல்லாஹு ராயிஹத்தக்க, அல்லாஹ் உங்களை நறுமணம் கபலக்கூடிய வகையில் அல்லாஹ் வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். வ குன்த அஸ்வதுல் வஜஹ், கருப்பா வந்தீங்க. கது பையல் அல்லாஹ் வஜஹக்க, அல்லாஹ் உங்களுடைய முகத்தை எல்லாம் சிவப்பாக்கி விட்டான். வ அரா பி ஹவா பி ஜவாரிஹில் ஆன் ஜௌஜதைன் மினல் ஹூர் அயின், நீங்கள் கருப்பாக வந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உடம்பு ஃபுல்லா வெள்ளையாக்கிட்டான். இதோ நான் பார்க்கிறேன், உங்களுக்கு பக்கத்தில் இரண்டு ஹூருலியங்களை அல்லாஹ் நிப்பாட்டி வைத்திருக்கிறான். அந்த இருவரும் கையில் மண்ணை எடுத்து தூபி சொல்கிறார்கள், தகூலானி கரிபல்லாஹு தர்பத்தக்க, உங்களை யார் இந்த உலகத்தில் சபித்தார்களோ அவர்களை அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும். கத்தலல்லாஹு மன் கத்தலக்க, யார் இந்த உலகத்தில் உங்களை கொன்றார்களோ அவர்களை அல்லாஹ் கொல்லட்டும் என்று சொல்லி ரெண்டு ஹூருலியின் பெண்கள் மறுமையில் சபித்துக் கொண்டிருப்பதை நான் இதோ எனக்கு நான் எனக்கு காட்டப்படுகிறது, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் என்று சொன்னால், யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் அன்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நிறத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ, ஆடையை வைத்தோ எந்த அங்கீகாரமும் கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது. காசு பணத்தை வச்சா இஸ்லாத்துல மரியாதை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் பொருளாதாரத்தை வைத்து உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதெல்லாம் அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். உங்களுக்கு மத்தியில் அரபிக்கும் அரபிக்கும் அஜபிக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது, கருப்பருக்கும் வெள்ளைக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவர் மதிப்புக்குரியவர் உங்களில் யார் இறையச்சத்தோடு வாழ்கிறீங்க அவங்க தான். யோசித்து பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்கும். ரிப்ளை எப்படி இருந்துச்சு? போரில் கலந்து கொண்டு ஷஹீதானார். யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமைகளோடு சேர்த்து அவர்களுடைய நிலைமைகளையும் கொஞ்சம் சேர்த்து வைத்து பாருங்கள். நாம் எங்கே, அவர்கள் எங்கே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்க, நம்முடைய நன்மையினுடைய அளவுகோல், அவங்களுடைய நன்மையுடைய அளவுகோல். இப்படி அபூர்வமான மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து கடந்திருக்கிறார்கள், வந்து வாழ்ந்து சொர்க்கத்தினுடைய வழியை தேடி சென்றிருக்கிறார்கள், சொர்க்கத்தை அடைந்த செய்திகளும் கூட உண்டு. சொன்னாரா இல்லையா? நான் பார்த்தேன், இப்பதான் வந்தீங்க, ஸ்மெல்லோட வந்தீங்க, நறுமணத்தோடு நான் உங்களை பார்க்கிறேன், கிழிந்த ஆடையோடு வந்தீர்கள், நல்ல ஆடையோடு உங்களை பார்க்கிறேன்,
கருப்பாக வந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஃபுல்லா வெள்ளையாக்கிட்டான். அது மட்டும் அல்லாமல் இரண்டு ஹூரிலியின் கண்ணிகளோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருப்பதையும், அந்த இரண்டு கண்ணிகளும் எல்லா மக்களையும் இந்த உலகத்தில் யார் உங்களை அழித்தார்களோ அவர்களை அல்லாஹ் அழிக்கட்டும், யார் உங்களை சபித்தார்களோ அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் என்று சொல்லி சாபமிட்டுக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரம் அல்ல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அங்கீகாரத்தை தருவது. ரசூலுல்லாஹ் மதிச்சுக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மதிக்கிறையே, வித்தியாசங்களை உணர வேண்டும். தேவனுடைய செய்தியை பார்க்கலாம் நீங்கள், முஸ்னத் அஹ்மதில் பார்க்கக்கூடிய செய்தி 22553 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் ஒருவர், அதே போன்று ஒரு அன்சாரி தோழர், அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நெருங்கிய உறவோடு இருந்தவர், சமீப காலத்திலே வாழ்ந்து சொர்க்கத்தினுடைய அடையாளங்கள் ரசூல சொல்லிட்டு போனான். எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, இவருடைய பெயர் அம்ர் இப்னு ஜமுஹ். அம்ர் இப்னு ஜமுஹ் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இவருக்கு வயசு என்னன்னு சொன்னா 9. இவர் மரணிக்கும் போது அவருடைய வயசு கிட்டத்தட்ட 70. நல்ல உடன் பருமனான உள்ளவர், நல்ல உடம்பா இருக்கிறது. அம்ர் இப்னு ஜமுஹ் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு அழகான வரலாறு, அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், கொள்கையோடு இணைந்திருந்தார், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை உறுதி பூண்டிருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார். போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுத்தார்கள். எப்போ? பத்ருடைய போர்க்களத்திற்கு. பத்ரு போர்க்களத்தில் ரசூலை கூப்பிட்டாங்க. கூப்பிடும் பொழுது பத்ருடைய போர்க்களத்தில் எல்லோரும் வந்தார்கள். இவரும் கலந்து கொள்வதற்காக வந்தார், ஆசைப்பட்டார். உங்களோட மக்கள் விடல. என்ன காரணம்னு சொன்னா, அவருக்கு ஏற்கனவே அடிபட்டு கால் கொஞ்சம் பிரச்சனை, அவர் ஒரு கால் முடியாதவர், அவரால் போக முடியாது. போகிறதுக்கு காலத்துக்கெல்லாம் தனியாக போக முடியாது. அவருக்கும் சொல்லி ஒரு ஹெல்ப்பர் இருந்தார், ஒரு அடிமை இருந்தார், அவரோடு சேர்த்து தனியாகலாம் போக முடியாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களத்திற்கு அழைப்பு விடுக்கும் பொழுது நானும் போறேங்கிறார். இப்போ மக்கள் சொன்னாங்க, பசங்க சொன்னாங்க, நீங்கள் வேண்டாம், ரசூலாட்ட போய் நாங்கள் பேசிட்டு வர்றோம். நேரம் ரெண்டு பேர் ரசூலாட்ட போனாங்க, யார் ரசூலல்லா, எங்களுடைய தந்தை உங்களுக்கெல்லாம் அறிமுகமான அம்ர் இப்னு ஜமுஹ். அம்ர் இப்னு ஜமுஹ் வயசு நல்ல வயசாயிடுச்சு, அவருக்கு உடம்பு நல்ல குண்டா இருப்பாரு, காலும் முடியாது யார் ரசூலல்லா, அவர் போருக்கு வரணுங்கிறாரு, நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம், அவரால் இயலாது யார் ரசூலல்லா, முடியாது அவர்னால, வேண்டாம் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னாங்க. இப்போ ரசூலல்லாய் சல்லாஹுடைய சொன்னாங்க, பரவாயில்ல வேண்டாம்னா. இப்போ நேரம் திரும்பி வாப்பாட்டன்னு சொன்னாங்க, ரசூலை வேண்டாம், உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் இங்கே இருந்துக்கிறலாம். அதே போன்று உஹதுடைய போர்க்களம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உஹதுடைய போர்க்களத்திற்கும் ரசூலை அறிவிப்பு கொடுக்கும் பொழுது நானும் போகிறேங்கிறார். மக்கள் நாங்கள் ரசூலாட்ட போய் கேட்டு வரோங்கிறாங்க. இப்படித்தான் பத்ருடைய போர்க்களத்திலும் போகணும்னு ஆசைப்பட்டேன், என்னை விடலை நீங்கள், இப்போ உஹதுக்கு தடுக்கிறீங்க, முடியாது, கண்டிப்பாக முடியாது, நான் போகத்தான் செய்வேன், போகத்தான் செய்வேன், என நீங்க தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி ஏற்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார், அனுமதி கொடுத்தார். வரலாற்றினுடைய முக்கிய முக்கிய சாரமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் போர்க்களத்திற்கு போவதற்கு முன்பாகவே உறுதியோடு போருக்கு போறார். எப்படி போருக்கு போறார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் போர்க்களத்தில் கலந்து அதே போர்க்களத்தில் நான் மரணித்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை சொர்க்கத்தில் என்னை இதே போன்ற செயலிழந்த காலோடு நடக்க வைப்பானா, அல்லது எனக்கு அல்லாஹ் அழகான வடிவத்தில் காலை கொடுத்து நடக்க வைப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு அழகான வடிவத்தில் காலை கொடுப்பான். போருக்கு கிளம்புறாரு, போருக்கு கிளம்புவதற்கு முன்பாக தனக்குண்டான அடிமை இடத்திலே சொல்கிறார், இன்றைக்கு நான் உங்களை அடிமை உரிமையிடுகிறேன், போயுங்க, நீங்க இப்போ உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நீங்க இதுவரைக்கும் எனக்கு அடிமையா இருந்தீங்க, இனி உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு வேண்டாங்கிறாங்க, உங்களுடைய ஹெல்ப் எல்லாம் எனக்கு தேவையாக இருக்காது, ஏன் போருக்கு போறேன், போருக்கு போறேன், ஜெயிச்சு திரும்ப வீட்டுக்கு வரணுங்கிறதெல்லாம் எண்ணம், போருக்கு போகிறேன், திரும்பி வரமாட்டேன் கண்டிப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது,
சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமின் லட்சியம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. நான் போனா கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன், நீங்க இனிமேல் எனக்கு தேவையில், நீங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. பவுலுடைய அடிமை சொன்னார், இல்ல இதுவரைக்கும் கூட இருந்துட்டேனா, இதுவரைக்கும் உங்களை பார்த்து உங்களோட உங்களை பராமரித்துக் கொண்டே இருந்து விட்டேன், இனி நான் எங்கேயும் போல, நானும் போருக்கு வர்றேன். அப்படியா, நீங்களும் போருக்கு வர்றீங்களா? ஆம், போங்க, முதல்ல நீங்க போங்க, பின்னாடி நான் வர்றேன். முன்னாடி போனார் அவர், அவருடைய அடிமை முன்னே சென்றார், உங்களுடைய போர்க்களத்தில் கடுமையாக போரிட்டார், கொல்லப்பட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதே போன்று அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துக்குள்ள போனாரே, கடுமையாக சண்டையிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமரணம் அடைந்தார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஜமுஹை பார்த்து சொன்னார்கள், அம்ர் இப்னு ஜமுஹே, அம்ர் இப்னு ஜமுஹே, இதோ நான் பார்க்கிறேன், இதோ நான் பார்க்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு காண்பிக்கிறான், நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு உண்டான சொந்த காலில் நடந்து நீங்க போறத நான் பார்க்கிறேன், நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுடைய காலோடு நீங்கள் நடந்து செல்வதை நான் பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு காண்பித்துக் கொடுத்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார்கள். அவரையும் அவருடைய அடிமையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே குழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் ஒன்றாக அடக்கியதாக, தஃபன் செய்ததாக வரலாறில் நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல் காலத்தில் வாழ்ந்த மிக அபூர்வமான மனிதர்கள் ஒருவர் இவர். இப்படி ஏராளமான செய்திகள், அபூர்வமான லிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சில ஒற்றை வரி செய்திகளை எல்லாம் கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள், போர்க்களில் கலந்து கொண்டு தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டு. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முறைகள் கண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் சஅத் இப்னு ஹிஷாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கெல்லாம் பின்னாடி வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹுடைய பார்வையில் பட்டவர் அல்ல, பின்னாடி உள்ளவர். முஸ்லிமுடைய 246வது ஹதீஸ் அன் ஸஅத் இப்னு ஹிஷாம் இப்னு ஆமிர், கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன், அராத அய்யக்ஸு ஃபி ஸபீலில்லாஹ் ஃபக்கதம ஃகதிமல் மதீனா, அவருடைய நாட்டம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வேண்டும். எப்போ, என்றைக்கு முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் சண்டை நடக்கிறதோ. ரசூல் என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம், முஸ்லிம்கள் ரோம நாட்டையும் பாரசீக நாட்டையும் வெற்றி கொள்வார்கள், இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழ் இருக்கு ரசூல் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியே ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் சண்டை ஆரம்பித்தது. அப்போ ஸஅத் இப்னு ஹிஷாம் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு நியத்தை வைத்திருந்தார். என்ன நியத்? என்றைக்காவது இஸ்லாமிய படை ரோமர்களோடு சண்டையிட்டால் அன்றைக்கு நாம் அவர்களுக்கு எதிராக நாம் சண்டையிட வேண்டும் என்பதற்காக வேண்டி. நல்ல கவனிங்க, வரலாறு நல்ல கவனிங்க, அது அவருடைய நியத். என்னைக்கு சண்டை நடந்தாலும் அன்றைக்கு நான் இஸ்லாமிய படையில் இருந்து போர் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நியத். ரொம்ப தூரத்திலிருந்து மதீனாவுக்கு வர்றாரு, எதுக்குன்னா மதீனாவுக்கு அவர் மதீனாவில் அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது, நிலம் இருந்தது, அவருடைய சொந்த இடம். அதை விற்று போருக்குண்டான தளவாடங்களை எல்லாம் வாங்கிட்டு போருக்கு போறக்காக வேண்டி. போருக்கு போகணுங்கிற எண்ணம் வந்த உடனே மனைவியை அழைத்து சொல்கிறார், நான் இதான் நியத், ரொம்ப நாளாக இதான் மனசில் வச்சிருந்தேன், என்றைக்காவது போர் நடந்தால் அந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியத், இனிமேல் நான் போனா திரும்பி வரமாட்டேன், திரும்பி வரமாட்டேன், நீங்கள் எனக்காக வேண்டி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு தலாக் சொல்கிறேன், நான் உங்களுக்கு தலாக் சொல்கிறேன், திருமணம் முடிச்சுக்கிடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி மதீனாவுடைய தூரப்பகுதியிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார். வந்து மதீனாவில் தனக்குண்டான சொந்த நிலத்தை விற்பதற்காக மதீனாவில் ஆள் தேடிக்கொண்டிருக்கிறார். யாருக்காவது இடம் வேணுமா, இடம் இருக்கு விற்கிறதுன்னு சொல்லி. எங்கிட்ட இடம் இருக்கு, உங்களை யாராவது வாங்குற கால் இருக்கீங்களா, உங்களை யாராவது வாங்குறீங்களான்னு சொல்லி மதீனாவில் அவருடைய சொந்த இடத்தை விற்பதற்காக அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சஹாபி கூப்பிடுறாங்க, என்ன விஷயம், ஏன் இடத்தை விற்கிறீங்க? அதாவது வந்து ரோமருக்கு எதிராக சண்டையிட்டா நான் போகணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன்,
அதுக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். என் இடத்தை எல்லாம் வித்துட்டு நான் போருக்கு போக போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக போறேன். இப்ப அவர் சொன்னாரு, அந்த சஹாபி சொன்னார், சொல்லிய வார்த்தையை கவனியுங்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மாதிரி தான் சொத்தை எல்லாம் வித்துட்டு போருக்கு போவதற்காக 6 பேர் கொண்ட கூட்டம் வந்துச்சு. 6 பேர் இதே நியத்தோட வந்தாங்க, சொத்தை எல்லாம் வித்துட்டு போருக்கு போய் ஷஹீத் ஆகணுங்கிறதா வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அலைஸ ஃபீக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் அலைஸ லக்கும் ஃபீ உஸ்வத்தின், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? இதுக்கு முன்னாடி வந்த 6 பேர் ரசூலுல்லாஹ் போக கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க ஏன் போறீங்க? போக வேண்டாம் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லி திருப்பி அனுப்புனாங்க. அவர் அந்த போருக்கு போகாம அப்படி ஒரு நியத்தை எல்லாம் களைந்து விட்டு நேராக திரும்ப போய் தன்னுடைய மனைவியிடத்தில் தலாக்கை திரும்ப மீட்டிக் கொண்டார் என்ற செய்தியை நம்மால் சஹீஹ் முஸ்லிமில் பார்க்க முடிகிறது. அபூர்வமான மனிதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கலந்து போர் செய்து உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்த சொத்தை வித்தாருங்க. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பொருளாதாரம் என்று வரும் பொழுது அந்த இழப்பை தாங்குவதற்கு அல்லாஹு ரப்புல்லாஹ் நமக்கு வலிமையை தரவில்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அவர்களுக்கு ஒரு காரணியாகவே இருக்கவில்லை. அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கக்கூடிய மனோபக்குவத்தில் தான் வாழ்ந்தார்கள். இப்படி ரேரான விஷயங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அரிதான சம்பவங்கள், அரிதான வரலாறுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரித்து காலத்தில் வாழ்ந்த அபூர்வமான நபர்கள். அவர்கள் மூலமாக நாம் நம்முடைய மார்க்கத்தை வலிமைப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னும் ஆழமாக மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய, தியாக உணர்வோடு வாழக்கூடிய நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.